5 aggressive fishes அதாவது முரட்டுத்தனமான வெறித்தனமான இத மாதிரி நிறைய சொல்லலாம் சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன் நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதோ தெரிஞ்சு பாருங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண கீழே தெரியும் சோ அத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ங்கற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாக்ஸ்ல வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் தோணுச்சுனா இங்க வந்து பாருங்க இதே மாதிரி லைக் பட்டன் கீழே இருக்கும் அத தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பார்க்க வந்துருங்க ஓகேவா फ्रेंड्स அதே மாதிரி உங்க फ्रेंड्स யாராவது ஃபிஷ்ல வரா இருந்தா அல்லது அக்ரெசிவ் ஃபிஷஸ் பத்தி தெரியணும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க சோ இந்த வீடியோ கடைசில இதோ தெரிஞ்சு பாருங்க இந்த ஃபிஷ்ல பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அதாவது ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன் சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் फ्रेंड्स इन द वीडियो ला टॉप 5 अग्रेसिव फिशेस பத்தி பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स நம்ம வீடியோல ஐந்தாவது இடத்துல எது இருக்குன்னு பாத்தீங்களா फ्लावर ऑन फिश சோ இந்த ஃபிஷர் நீங்க எல்லாரும் ஒரு ஆர்னமெண்டல் ஃபிஷாக பாத்துர்க்க வாய்ப்பிருக்கு சோ இது ஒரு ஆர்னமெண்டல் ஃபிஷ் மட்டுமே இல்லாம ஒரு அக்ரெசிவான ஃபிஷ் சோ இது வந்து நிறைய வேரியஸ் கலர்ஸ்ல இருக்குது இது ஃபேமஸ் ஆனது இதுக்கு ஹெட் ஹவுஸ் தான் சோ இது வந்து ஒரு மேன்மேட் ஹைபிரிட் ஃபிஷ் फ्रेंड्स சோ இது வந்து நம்ம இந்தியன் அதாவது ஏசியன் பீடர்ஸால தான் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு சோ இதோட オリジン பாத்தீங்கன்னா மலேசியால 1990ல நடந்துருக்கு இந்த ஃபிஷோட சாதாரண லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 10 to 12 இயர்ஸ் வரும் இதுக்கு வாட்டர் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 80 to 85 டிகிரி ஃபாரன்ஹீட் வரும் இதுக்கு pH லெவல் பாத்தீங்கன்னா 7.4 to 8.0 குள்ள நம்ம மெயின்டெய்ன் பண்ணோம் சோ ஒரு ஃப்ளவரன் சாதாரண ஃப்ளவரன் ஃபிஷ்க்கு 40 gallon of water கண்டிப்பா வேணும் இது வந்து ஒரு அக்ரெசிவ் மட்டும் இல்லாம ஒரு டெரிட்டோரியல் ஃபிஷ் சோ இது வந்து ஸ்ட்ராங் டீத் இருக்கனால தான் இது ஒரு அக்ரெசிவ் ஃபிஷா நோன் ஆகுது சோ இது வந்து ப்ரீட் பண்ணது மட்டும் தான் மேல் ஃபெமில சேர்த்துடுவாங்க இது எந்த ஃபிஷ்மே இதுக்கு டேங்க்ல அலோ பண்ணாது फ्रेंड्स சோ இதுக்கு லெங்த் பாத்தீங்கன்னா 16 இன்சஸ் வருது சோ இது பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ फ्रेंड्स இது ஒரு பிரெடேட்டரியான ஃபிஷ் फ्रेंड्स சோ இது வந்து மத்த எந்த ஃபிஷ்மே அலோ பண்ணாதுன்னு சொன்னே சோ அதே மாதிரி இப்போ நீங்க அந்த அந்த ஃபிஷ் வந்து மிச்ச எல்லா ஃபிஷஸையும் அட்டாக் பண்றது நீங்க பார்க்கலாம் சோ இது கொஞ்சம் வளர்ந்துட்டனா போதும் நம்ம எந்த ஃபிஷ் போட்டாலும் அது கடிச்சிரும் சோ நம்ம லிஸ்ட்ல நானாவது இடத்துல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட் டெயில் கேட்ஃபிஷ் फ्रेंड्स சோ இதோட オリジナル பாத்தீங்கன்னா பிரேசில்ல சோ இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பிராரான்னு சொல்றாங்க फ्रेंड्स फ्रेंड्स இதுக்கு காஸ்ட் பாத்தீங்கன்னா $17 to $500 வந்து இருக்கும் இதுக்கு காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் பத்தின இது வேரி ஆகும் फ्रेंड्स ஒவ்வொரு சைஸ் போக போக காஸ்டும் கூடிட்டே இருக்கும் फ्रेंड्स சோ இது வந்து ரொம்பவே சீக்கிரமா வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் फ्रेंड्स இது வந்து ஒரு லார்ஜ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் फ्रेंड्स சோ இப்போ நம்ம அடுத்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் இது நான் 3rd பிளேஸ் ஏன் கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்பவே அக்ரெசிவான ஃபிஷ் சோ இது வந்து சிச்சனட் ஃபேமிலில இருந்து オリジナル ஆயிருக்கு फ्रेंड्स சோ இதுல மோஸ்ட் பாப்புலரான ப்ரீட் பாத்தீங்கன்னா டைகர் ஆஸ்கர் அப்புறம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நிறைய பாப்புலரான நேம்ஸில் கூப்பிடுறாங்க லைக் சிச்லட் மார்பிள் சிச்லட்னு கூப்பிடுறாங்க இதுக்கு லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 10 to 20 இயர்ஸ் வரைக்கும் வேரி ஆகுது இதுக்கு லெங்க் பார்த்திங்கன்னா 36 சென்டிமீட்டர் அதாவது அடல்ட்டோட லெங்க் இதுக்கு வெயிட்னு பார்த்திங்கன்னா 1.14 கேஜி கிட்டத்தட்ட வருது கைஸ் இது வந்து அடல்ட்டுக்கு வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ் அதாவது ஒரு பீஸ் ஒரு ஃபிஷ் வந்து 150 ரூபீஸ் வேரி ஆகுது இது வந்து ஒரு பாப்புலரான அக்வாரியம் ஃபிஷ்ஷாக கன்சிடர் பண்ணப்பட்டு வருது ஸோ இப்போவும் அது ஒரு பாப்புலரான அக்வாரியம் ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது காமனான ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டைகர் ஆஸ்கர் இதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஃபிஷஸ் அதாவது கப்பீஸ் மாதிரிப்பட்ட ஃபிஷ் தான் இதுக்கு ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அரோனா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டரான போனி ஃபிஷ் ஸோ இது வந்து மோஸ்ட்டாக அக்வாரியம்ஸில் தான் வச்சுருக்காங்க இது ஒரு ப்ரெடேட்டரியான ஃபிஷ் இதுக்கு அடல்ட்டுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 2.5 கேஜி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து சைனீஸ் பிலீஃப் படி இந்த ஃபிஷ் வந்து லக்கையும் ப்ராஸ்பரிட்டியும் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு லெங்க்னு பார்த்திங்கன்னா 15 to 18 சென்டிமீட்டர் இதுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா $1,400 டு $2,000 வரைக்கும் வேரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு லைஃப் ஸ்பென் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரும் ஸோ இது வந்து எப்போ அக்ரெசிவ் ஆகும்னா இதுக்கு சரியாக ஃபுட்டு ஃபீட் பண்ணாமல் இருந்தாலும் இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இது அக்ரெசிவ் ஆகும் இது ஒரு ஹியூமனையே கடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் முதலாவது இடத்துல எது இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிரானா இது
இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இதில் பிளாக் பிரானாவும் ரெட் பெல்லிட் பிரானா மட்டும்தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ். இது இதுக்கு வந்து ரேசர் ஷார்ப் டீத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் வருது. இது வந்து ஒரு இந்த ஃபிஷ் வந்து பாய்சனஸ் கிடையாது. ஸோ இதுக்கு வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3.9 kg, இதுக்கு லெங்க்த்துன்னு பார்த்தீங்கன்னா 50 cm. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடேட்டரி ஃபிஷ். ஸோ இது வந்து ஸ்மால் ஆர்கானிசம்ஸ், அதாவது குட்டி ஃபிஷ்ஷில் தான் ஃபீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஷார்ப் டீத் இதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதுக்கு டீத் வந்து டைட்லி பேக்டாகவும் இன்னொன்று இன்டர்லாக்டாகவும் இருக்கும். இதுக்கு பைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாகவும் டேஞ்சரஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இதோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சரில் சரியான மாதிரி இந்த ஃபிஷ்ஷை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ஒரிஜினலே இல்லை. ஸோ இது ரியாலிட்டியில் எடுத்த பிக்சரே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிரானாவோடைய ஒரு அனிமினேட்டட் வெர்ஷன். ஸோ இது வந்து ஒரு டூப்ளிகேட் பிக்சர். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா டாய் மாதிரி எடுத்தப்பட்ட பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா அனிமினேட் பண்ணி எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.